வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா, நாட பாவாடை ஸ்டிச்சிங் வந்து பார்க்கலாம். போன கிளாஸில் வந்து கட்டிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம், சாதா பாவாடையோட கட்டிங் எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து மிஷின் வந்து நேற்று தைச்சிங்க, திருப்பியும் முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் தைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஷினை வந்து சுத்தமாக துடைச்சிட்டு அதுக்கு ஆயில் விட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஆயில் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணி ரஃப்பாக ஒரு தையல் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஏன்னா வந்து சில சமயம் வந்து நம்ம மிஷினுக்கு கூட ஆயில் வந்து நான் இந்த நீடில் வந்து நிற்கும், அதுலேயும் இந்த குதிரைன்னு சொல்லுவாங்க இதுலேயும் வந்து நம்மளுக்கு நிற்கும். அது வந்து நான் ஆயில் வந்து புது துக்கலாக இருந்ததுன்னா பட்டுச்சுன்னா அப்படியே இருக்கும், விடாது அந்த கரை. ஸோ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பீஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் அடித்து பார்த்துக்கோங்க, தையல் நல்லா வருதா, ஆயில் வந்து இதில் இது ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் அடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு அதில் இருக்கிற நீரில் இருக்கிற ஆயில் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாத் வந்து நம்ம எப்போ போல் ஸ்டிச்சிங் கிளாத் எடுத்து வச்சு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாவாடை வந்து அடிச்சுக்கலாம். நான் வந்து கடைசியாக வந்து அந்த நாடாவை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த நாடாவை கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு பாவாடைக்கு கட் பண்ணி வச்சது. இந்த இடம் பாருங்க, ஒரு பகுதி வந்து நம்மளுக்கு கரபாகமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் நாலும் வந்து ஈவனாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூட வரும். இப்போ இந்த கரபாகத்தை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம லுங்கி தையல் போட்டுக்கலாம். இது வந்து வெளிப்பக்கமாக இருக்குது, நம்ம வந்து உள்பக்கமாக மாற்றிக்கலாம். தையல் எப்பவுமே உள்பக்கம் வர மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நம்ம எப்பவுமே லுங்கி மூட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சுக்கலாம், தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பிசுறு வந்து நம்ம இப்படியே வந்து ஜாயின் பண்ணி இதில் அடிக்கிறப்ப இது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு துவைக்க துவைக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்ண இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்ததுன்னா தையல் வரையில் வந்துடும். அதனால் வந்து இந்த கிளாத் வந்து நூல் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த பிசுறு பாகத்தை உள்ள மடிச்சு அடிச்சுக்கலாம். இப்படி ஒரு அரை இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சுருங்க. எப்போவுமே தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கெட்டி தையல் போட்டுக்கோங்க. ஆரம்பிக்கிறப்போ எப்படி கெட்டி தையல் போடணும் அதே மாதிரி நம்ம முடிக்கிறப்போ கெட்டி தையல் போடணும், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு இந்த தையல் வந்து பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் அளவுக்கு வச்சு அடிச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து கிளாத் இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இது நீங்கள் வந்து இந்த மாதிரி நெயிலில் வந்து நீங்கள் அழுத்தி விட்டு விட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்துடும். பாருங்க, இப்போ இது வந்து ஈவனாக வரணும்னா நீங்கள் வந்து இதை வச்சு இப்படி நல்லா இந்த ரெண்டு பக்கம் இப்படி இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி நெயிலில் வச்சு ஒரு அழுத்தி விட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈவனாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு தையல் வந்து இது மடித்து அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சுருக்க வராது. இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மடிப்பு வந்து நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்க. இந்த ரெண்டு கையிலையும் நான் வந்து இது இழுத்து பிடிச்சிக்கிறேன். பாருங்க, இந்த ரெண்டையும் நம்ம ரொம்ப இழுக்க வேண்டாங்க, ரொம்ப இது வந்து இப்படி இழுத்து விட்டீங்கன்னாவே போதும். நம்மளுக்கு காட்டன் கிளாத்தாக இருக்கிறதுனால இந்த பக்கம் உள்பக்கம் வந்து நம்மளுக்கு துணி வந்து சுருங்கி வராது. பாருங்க, இப்படி வச்சுட்டு நீங்கள் இது வந்து
இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பிசிறியும் வந்து நம்ம உள்ளே வச்சு மடிச்சுக்கலாம். வரும் பண்ணிவிட்டு இப்படி ஒரு அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த தையல் வந்து நம்மளுக்கு நீட்டாக வர வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நூல் கட் ஆகிடுச்சு. நம்ம மறுபடியும் திருப்பியும் ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணுறப்ப இந்த தையலுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சமாக ஒரு காலிஞ்ச அளவுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். இப்போது வந்து நம்ம கெட்டு தையல் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம உள்ளே ஜாயின் பண்ணினதை கட் பண்ணின அளவுக்கு இங்கே பாருங்கள் இங்கேயும் பிசர் இருக்கும் நூல். நம்ம இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தையல் போட்டோம்னா லுங்கி மூட்டுற மாதிரி தான் வரும். நம்மளுக்கு லுங்கி நம்ம எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி தான் தையல் வரும். சப்போஸ் உங்களுக்கு இது வேணாம், தையல் வந்து வெளியே தெரிய வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போது இது வந்து பெரிய பீஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணுற பீஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை இப்படி கூட மடித்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிசிறுப்பாகத்தை நல்லா மடிச்சுட்டு இப்படி கூட நீங்கள் தையல் போட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் தையல் போட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியே தைச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு பிசிறும் வராது, தையலும் பிரிஞ்சு வராது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாவாடையோட சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே வந்து பாட்டம் சைடு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அங்கே எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ இங்கே ஒரு இன்ச்சு வந்து நம்ம கட்டிங்க்கு மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ அதே அளவுக்கு கீழேயும் இந்த இடத்துல வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த கிளாத்லேயும் விழுந்துடும். பாருங்கள் இதே அளவுக்கு தான் நம்ம ரெண்டு பக்கம் மடிச்சடிச்சு கரெக்டாக கொண்டு வரணும். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மடிப்பு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இப்படி ஃபோல்டிங் ஆகிரணும், இப்படி தான் ஃபோல்டிங் ஆகிரணும். இந்த ஃபுல் கிளாத்தும் உள்ளே வந்துடணும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து தையல் நேராக வராது, என்னால் அடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி விட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வச்சு ஒரு தையல் போட்டுட்டிங்கனாலும் சரி. ஏன்னா நம்மளுக்கு காட்டன் கிளாத்தாக இருக்கிறதுனால இது நம்மளுக்கு வந்து இந்த மடிப்பு வர பிரியாது, இப்போ களைஞ்சி போகாது. பாருங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் மடித்து அப்படியே வச்சு அடிச்சிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி தான் மடித்து அடிக்க போகிறேன். நீங்கள் வந்து வேணும், எனக்கு வந்து நான் தையல் போட்டுக்கிறேன் இல்லைங்க, எனக்கு ஒரு தையல் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மடித்து அடிச்சுக்கலாம். அப்புறம் கிளாத்தில் வந்து எப்பவுமே வந்து ஸ்டிச்சிங் போனதுக்கப்புறம் இது வந்துங்க இந்த டிசர் இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் முடிக்கிறப்போ இருக்கும், அதை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. வந்து நீங்கள் அடிச்சுட்டே வரப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் வரும் இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட் வர இடத்துல இழுத்துட்டு வந்துடக்கூடாது. இந்த ஜாயிண்ட்டும் இது வந்து நம்ம இப்படி பண்ணுறப்ப இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் வந்து கரெக்டாக வரணும், அக்யூரேட்டாக இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வந்துடணும். இந்த தையல் வந்து இந்த இடத்துல இந்த ஜாயின் பண்ண இது கரெக்டாக கிளாத்துக்கிட்ட வந்துடணும். இது வந்து ஒன்றா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியோ அல்லது இந்த மாதிரியோ எழுத்துக்கிட்டு போனால் நம்மளுக்கு வந்து இந்த கிராஸ் வந்து பாவாடையில் வரும், அதனால் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க.
வந்து நம்ம ஸ்கட்டு வந்து அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட் வரும். அப்போ இது வந்து நம்ம இந்த ஜாயிண்ட் பக்கமாக வச்சுக்கணும். பாருங்கள், இந்த தையல் நம்ம உள்ளே போட்டுக்கிற தையலும் இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக வரணும், இதுக்குள்ளே ஃபிட்டாகணும். ஒன்றா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வந்ததுன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிராஸ் வரும், இல்லை அப்படின்னா இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து கீழ் கிளாத் இழுக்கிற அளவுக்கு மேல் கிளாத்தையும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இதை மட்டும் நீங்கள் இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிராஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கிராஸ் மேல் கிளாத் மட்டும் நீங்கள் இந்த மடிப்பு மட்டும் இழுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த கிராஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கிளாத்தோடு நம்ம இதையும் இழுத்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஈவனாக வந்துடும். ரொம்பலாம் ஹெவியாக பிடிச்சி இழுக்கக்கூடாது, கரெக்டாக ஸ்மூத்தாக தான் வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கட்டோட ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணோம், ஸ்கட்டோட சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாட்டமும் நம்ம வந்து இங்கே அடிச்சிருக்கோம். பாருங்கள், இந்த பாட்டமும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, இந்த ஓரம் அடிச்சாச்சு. நீ அடுத்தது வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் ஃப்ளீட்ஸுங்க, நாடப்பாவாடையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கணும் நாடப்பாவாடிக்கு எப்பவுமே ஃப்ளீட்ஸு. பாருங்கள், இந்த ஃப்ளீட்ஸ் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டு ஒன்று வந்து நம்ம ஓப்பனாக தான் வச்சுருக்கணும், இது வந்து கடைசியாக தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அடித்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ நம்மளுக்கு இது வந்து வெளிப்பக்கம், இது வந்து உள்பக்கம். இப்போ வெளிப்பக்கம் வச்சு தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு அரைஞ்சு அளவுக்கு மேலே தையலுக்காக விட்ட ஞாபகம் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இந்த நம்ம தையலுக்காக விட்டுருக்குறோம், இது அரைஞ்சு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதில் தான் தையல் போட்டுக்கணும். இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு தையல் வரலாமே ஒளி, இதுக்கு கீழே வந்துட போகுது, இதுக்கு மேலே வர அளவுக்கு பார்த்துக்கோங்க தையல். இப்போ நம்ம வந்து இது வந்து நம்மளுக்கு கரபாகமாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு இது வந்து கிளாத் வந்து பிரிஞ்சு வராது, நூல் வந்து பிரிஞ்சு வராது. அதனால் நான் அப்படியே வச்சு அடிக்கிறேன், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மடி மடித்து அடிச்சுக்கணும். பாருங்கள், ஃப்ளீட் செக்கலாம், இது வெளிப்பாகம், வெளிப்பக்கத்தில் வச்சு தான் நான் ஃப்ளீட் செக்கிறேன். இப்போ வந்து ஹிப் சைஸ் வந்து 28 இருக்குது அப்படின்னா அதோட ப்ளஸ் ஒரு 4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 32 அளவுக்கு இருந்ததுன்னா போதும், ஹிப் சைஸ் வந்து ரவுண்டு வந்து 32 இருந்தால் போதும். 32 பாதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து 32 பாதி எவ்வளோ வரும்னா நம்மளுக்கு. இப்போ இந்த பாவாடையோட வெளிப்பக்கத்துலேருந்து தான் நான் வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரைஞ்சு வந்து தையலுக்காக விட்டுருக்குறோம், அந்த அரைஞ்சு தையலுக்கு மேலே தான் நம்மளுக்கு தையல் வரணும் இல்லையா, அதுக்கு கீழே தையல் போட்டிங்கன்னா நம்ம நாடு அடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த தையல் மட்டும் தனியாக தெரியும். அதனால் வந்து அதுக்கு மேலே வச்சிட்டாலும் சரி, நீங்கள் அதே அளவுக்கு வச்சிங்கனாலும் சரி, நான் அதுக்கு மேலே தான் கொஞ்சம் வைக்கிறேன். நம்ம நாடை மடிச்சு அடிக்கிறப்ப நம்ம அது கூட சேர்த்து அடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஹிப் சைஸ் வந்து 28 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட ஒரு 4 இன்ச்சு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பாவாடை வந்து கட்டுறதுக்கு நல்லா லூஸாக இருந்ததுனா தான் உங்களுக்கு கட்டுறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சு சேர்த்துனாவே நம்மளுக்கு போதும். இப்போ அந்த நாடா பாவாடையில் அவங்க இப்போ வந்து மெசர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 28 வருது அப்படின்னா இது வரையில் வருது அப்படின்னா இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து நம்ம இந்தளவுக்கு இப்படி நம்ம சுருட்டித்தான் கட்டுவாங்க. எப்பவுமே நம்ம இன்ஸ்கர்ட் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போடுவோம், ஆனால் இது பெரியவங்க வந்து ஒரு ரவுண்டு வந்துடும், ஒரு ரவுண்டு ஹிப்பை சுற்றி வந்ததுக்கு அப்புறம் தான் ரவுண்ட் போடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி தான் போடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா அளவு தான் வந்து அந்த 4 இன்ச்சு, இப்படி நம்ம மடிச்சு விட்றோம் இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா அளவு தான் 4 இன்ச்சு, இதில் 2 இன்ச்சும் அதில் 2 இன்ச்சும் 4 இன்ச்சு சேர்ந்துக்கும். ஃப்ளீட்ஸ் வந்து அது வந்து நம்ம தூர தூரமாக தான் வைக்கணும். பாருங்கள், இதில் தையல் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் தையல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன தையல் நம்ம இதில் வந்து நம்ம சின்ன தையல் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம். இந்த தையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம பெரிய தையல் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்கள் தையலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்க தைக்க ஆரம்பிங்க. இப்போ இது ஃப்ளீட்ஸ் வந்து எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 அளவுக்குள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதும். 1/2 அரைஞ்சுங்கிறப்ப நம்மளுக்கு வந்து
இதெல்லாம் ஒரு இன்ச் அளவுக்கு வந்து சேர்ந்துக்குங்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு இது வந்து தெரியும், இது வரையிலும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு இன்ச்சு கேப் விட்டு இல்லைன்னா 1.5 இன்ச் கேப் விட்டு நீங்கள் அதே அளவுக்கு ஒரு 1/2 இன்ச், அதாவது வந்து நீங்கள் இந்த அளவுக்கு உங்கள் நெயில் அளவுக்குள்ளே போச்சுன்னா போதும் நம்மளுக்கு. இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் சுற்றியும் வச்சுட்டு வரணும். நம்ம இதுவுமே வந்து நம்மளுக்கு பக்கம் பக்கமாக வேண்டியதில்லை, கொஞ்சம் தூர தூரமாகவே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து எல்லா பக்கமும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த தையல் வரையிலும் நம்மளுக்கு பாதி வரும் இல்லைங்களா, பாதி பார்ட் வரும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 28 + 4 சொல்லியிருக்க, 32 இன்ச்சு நம்மளுக்கு வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. 32 இன்ச்சில் பாதி எடுத்திங்கன்னா ஒரு 16 இன்ச்சு வரும். அந்த 16 இன்ச்சு வந்து நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்து இதுக்குள்ளே வந்து 16 இன்ச்சு கண்டிப்பாக வரணும். இந்த அளவுக்கு வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த ஜாயிண்ட் அளவுக்கு வரணும். இதுலேருந்து பாருங்கள், இதுலேருந்து இந்த தையல் வரையில் நம்மளுக்கு 16 இன்ச்சு இருந்ததுன்னா போதும். இது ஒரு பக்கம், இதனோட மறுபக்கத்தில் ஒரு 16 இன்ச்சு வந்ததுன்னா நம்மளுக்கு 32 இன்ச்சு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ளீட்ஸ் வைக்கிறப்ப கரெக்டாக வந்து இந்த கிளாத்து 4 கிளாத்தும் நம்மளுக்கு உள்ளே போகிற இந்த 2 கிளாத்தும் இந்த பக்கம் இருக்கிற கிளாத்தும் எல்லாம் வந்து ஈவனாக தான் இருக்கணும். ஒன்றா இது வந்து இப்படி மேலே இப்படி வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேலேயும் வச்சு நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு வரக்கூடாது. இப்படி கீழே தள்ளி வச்சும் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கக்கூடாது. கரெக்டாக வந்து இந்த பிசிற்பாக வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக வரணும். பாருங்க, பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஈவனாக வந்து நம்மளுக்கு வரணும். அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பிசிறு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஈவனாக வரணும், மேலேயோ கீழேயோ போகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு 16 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 16 இன்ச்சு வரல அப்படின்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். மிஷினோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு அளவெடுக்க முடியல. ஒரு நிமிஷம் இதுக்கு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாதி வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. நான் வந்து இது வந்து நான் உங்களுக்கு வச்சு சரியாக அளவு காட்ட முடியல அப்படிங்கிறதுனால நான் வந்து தனியாக எடுத்திருக்கேன். நீங்கள் அதிலே வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு 15.5 வருது. நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல இருக்கிற குட்டி ஃப்ளீட்ஸை வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டோன்னா நம்மளுக்கு 16 இன்ச்சு வந்துடும். சப்போஸ் கொஞ்சம் எச்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக ஒரு சின்ன சுருக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு குட்டியாக வந்து ஃப்ளீட்ஸ் குட்டியாக வச்சுக்கலாம். அது சப்போஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஃப்ளீட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு 2-3 ஃப்ளீட்ஸை பிரித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அடுத்தது வச்சிடலாம். டேபிள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வச்ச பாகத்துலேருந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்ச இடத்துலேருந்து நீங்கள் அளந்துட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து 28 வருது. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு குட்டி ஃப்ளீட்ஸ் வச்சோன்னா நம்மளுக்கு 32 வந்து கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வந்து எச்சா தான் வருது, இருந்துட்டு போகுது. நம்ம இந்தளவுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து இதோட முடிச்சுக்கோணும். ஃப்ளீட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்டிங் பண்ணுறது ஒரு 1 இன்ச்சு விட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ 1 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணியாச்சு, கட்டோட பாட்டம் ஜாயின் பண்ணியாச்சு, ஃப்ளீட்ஸும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நாடா வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நாடா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து வெளிப்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள், சாரி உள்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இது நம்மளுக்கு வந்து இது வெளிப்பாகும், இதுவும் வெளிப்பாகும். இப்போ இதை வந்து நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏங்க, இது வெளிப்பக்கம், இதுவும் வெளிப்பக்கம். Thank you.
எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி வந்து லுங்கி தையல் வந்து போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இது வந்து வெளிப்பக்கம் பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு வெளிப்பக்கம், அந்த வெளிப்பக்கத்தையும் இதனோட வெளிப்பக்கத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுவும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நாடா வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வெளிப்பக்கமாக வச்சு தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சோம். இப்போ வந்து நம்ம உள்பக்கமாக வச்சு தான் நாடா ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் எப்படி வந்து லென்த் எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த கட்டுறதோட லென்த் வந்து கயிறு வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்ததுனாவே போதும். கட்டோட ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வந்து நாடா வைக்கணுங்கிறது இல்லை. இப்போ அதாவது வந்து இது வந்து ஓப்பன் பகுதி, இது வந்து நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து ஃபுல் லென்த்து மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அதனோட பகுதி சைடு பாவாடியோட சைட் பார்ட்டு, சைட் பார்ட்டில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அளவு இருந்தால் போதும். இதில் நம்ம தையல் போட மாட்டோம். ஸோ இந்த அளவுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இங்கே தான் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ இதிலிருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இந்த கயிறு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி இப்படி இருக்கும், நம்மளுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க, இது வந்து நம்ம உள்பக்கமாக வச்சு தான் நாடாக ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இது வந்து கிளாத் வந்து உள்பக்கம், இந்த உள்பக்கம் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து கரெக்டாக இந்த 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளீட்ஸ் வந்து மடிஞ்சு வந்துடுற போது பார்த்துக்கோங்க, அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஈவனாக வச்சு தைச்சுக்கோங்க. இந்த மாதிரி தள்ளிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுக்கோங்க. முடிக்கிறப்ப நம்ம கெட்டி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா நூலை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் நம்மளுக்கு நாடா வந்து இதே அளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்க இப்போ இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் இதே அளவு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடு இருக்கிற நாடா வந்து நம்மளுக்கு ஈவனாக வரணும், ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் வந்துட போகுது. பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஈவன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளாத்லேயே வச்சு கட் பண்ணுறேன்னு கட் பண்ணி கிளாத்தை கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது நம்ம இந்த இடத்துல முடிச்சோம் இல்லைங்களா, இதை முடித்த இடத்துலேருந்து நம்ம இந்த நாடா பகுதியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிற ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம இப்படி மடித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஈவன் பண்ண நீங்கள் கரெக்டாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பகுதியோட ஈவனாக வந்து சேர்ந்துக்கும்.
இங்கே வந்து நம்மளுக்கு கிராஸ் இல்லாமல் வந்துடும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த கிராஸ் வந்து வராது. அதே மாதிரி நம்ம இங்கே மடிக்கிறப்போ இது வந்து நம்ம இந்த இடத்துல மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிறத வந்து கரெக்டாக நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ இதையும் இந்த மாதிரி இங்கே மேலேயும் வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு நார்மலாக ஒரு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருந்ததுன்னா போதும். 1.5 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்குறோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா தையலுக்காக நாடா கட் பண்ணுறப்போ. அதனால் இதில் வந்து மேலேயும் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மடக்கிக்கோங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வச்சுட்டிங்கனாவே போதும். இது வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து தான் கிராஸ் வராமல் எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு இதை வச்சுட்டு இதையும் இப்படி மடிச்சுட்டு நம்ம இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து நாடா ரெடி ஆயிரும் பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த இடத்துல தையல் போட்டு ஆரம்பிங்க. இங்கேருந்து தையல் போடுங்க. இதிலேருந்து ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த விசிறு வெளியே வந்துடும். அதனால் நம்மளுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த தையல் வந்து கரெக்டாக அந்த கார்னரில் தான் வரணும். அதே மாதிரி இந்த 2 பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறத ஈவனாக தான் வரணும். பாருங்கள் இந்த மாதிரி ஈவனாக வர அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். இந்த ஃப்ளீட்ஸ் இருக்கிற பக்கம் நம்ம நாடு அடிக்கிறப்போ பார்த்து அடிக்கணும். இது வந்து நம்ம இந்தளவுக்கு வச்சு அடிச்சிடக்கூடாது. இது வந்து நம்ம இந்த தையல் இருக்குது இல்லைங்களா, இந்த தையல் தெரியாத அளவுக்கு இந்த கிளாத்தை வச்சு கவர் பண்ணி தான் நம்ம அடிக்கணும். இந்த மாதிரி நம்ம சுற்றி அடிச்சுக்கலாம். இந்த நாடு அடித்ததுக்கப்புறம் நம்ம திருப்பியும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மறுபடியும் நான் அடிச்சிருக்கேன் ஒரு தையல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா பார்க்குறக்கு லுக்காகவும் இருக்குது, கொஞ்சம் தையல் கெட்டியாகவும் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அடிச்சிங்கனாலும் நீங்கள் இது மாதிரி 1/2 இன்ச் கேப் விட்டு அடிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் இதோடு போதும் ஃப்ளீட்ஸ் வச்சு கிளாத்தோடு போதும் அப்படின்னா நீங்கள் அதோடு வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஓப்பன் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 பாகத்தையும் ஜாயின் பண்ணுறப்ப நம்ம கீழ் பாட்டம்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ ஓப்பன்லேருந்து இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஓப்பன் விடணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு 4.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். பாருங்க 4.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்போவுமே வந்து நம்ம கட்டு ஜாயின் பண்ணுறப்ப பாட்டம் இருந்தால் ஜாயின் பண்ணிட்டு வரணும். பாருங்கள் உள் பக்கமாக ஜாயின் பண்ணுங்கள். இது மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம 2 தையல் போடணும். இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கரபாகமாக இருக்கிறதுனால நான் இப்படி அடிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடிக்கணும். இங்கே பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து நீங்கள் கரபாகமாக இல்லை, நம்மளுக்கு பிசுறு பாகம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடி மடிச்சுட்டு திருப்பி ஒரு மடி மடித்து இந்த மாதிரி தையல் போட்டு அதுக்கப்புறம் இதையும் வந்து தையல் போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல தான் வச்சு ஜாயின் பண்ணணும் 2 கிளாத்தையும் வச்சு. அது எப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நாம் இந்த மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இப்போ வரப்போ நீங்கள் இந்த இடத்துல ஷார்ப்பாக கொண்டு வந்து இங்கே முடிக்கணும். நீங்கள் 1/2 இன்ச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சில் இங்கே கொண்டு போய் நீங்கள் முடிக்கக்கூடாது. இப்போ இங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். இதையே இந்த அளவுக்கு இப்படி ஷார்ப்பாக நம்மளுக்கு வரணும். பாருங்க இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு இது ஷார்ப்பாக இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இங்கேருந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம செட் தையல் போட்டுக்கலாம். இந்த
அந்த மாதிரி கிராஸாக தான் கொண்டு வரணும். நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தையல் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன். ரெண்டாவது தையலும் நம்ம ஃபஸ்ட் போட்ட தையல் இடத்துலையே கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நாடப்பாவடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நான் எது எது ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைடு ஜாயிண்ட் தான் ஜாயின் பண்ணிக்கிறோம். நாடப்பாவாடையோட சைடு ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணோம். ரெண்டாவது வந்து பாட்டம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது ரெண்டாவது இது வந்து இந்த பாட்டம் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து இந்த வெளிப்பக்கமாக வச்சு நம்ம இப்படி வெளிப்பக்கமாக வச்சு இங்கே ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து சுற்றியும் பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம நாடா பார்ட்டுக்கு வந்து நாடா பார்ட்லேருந்து தான் நம்ம இப்போ இங்கேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். நம்ம இங்கேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரல. ஃபஸ்ட்டு இந்த நாடாவோட இந்த எண்ட்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரல. இங்கேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டு போயிருக்கோம். சுற்றி ஜாயின் பண்ணிவிட்டு நாடு அடித்ததுக்கப்புறமா கடைசியாக தான் நம்ம வந்து இந்த ஓப்பன் பார்ட்டுக்கு வந்து நம்ம கடைசியாக தான் ஃபினிஷிங் தான் நம்ம கடைசியாக லாஸ்ட்டாக தான் எப்பவுமே இதை ஜாயின் பண்ணணும். இது ஒரு அரேஞ்சு வச்சு ரெண்டு தையல் போட்டு வச்சுருக்கேன். நான் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தைக்கவே தெரியாது, நம்ம ஸ்டிச்சிங் வந்து இப்போ தான் கற்றுக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த நாடா பாவாடை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம பட்டுப்பாவாடெல்லாம் ஜாயின் பண்ணுறது, ஃப்ளீட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது புரியும். இது புரிஞ்சதுன்னா நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சைடு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது பாட்டமாக அதுக்கப்புறம் நாடா வச்சுட்டு அதுக்கப்புறமா நாடா பாட்டுக்கு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் ஃபைனலில் ஓப்பன் பார்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது இதில் ஸ்டிச்சிங்கில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.